ஏன் உட்காருங்களே இப்படி வந்து ஏன் நின்னுங்கிற வயசான காலத்தில் போய் இப்படி நிற்கக்கூடாது சாமி. இந்த நிறைய முதியவருங்க என்ன பண்ணுறாங்கன்னா இளமை காலத்தை நினச்சிக்கிறாங்க. ஆமாம் சாமி, இந்த இளமை காலத்தை நினச்சிக்கின்னு அந்த இளமை காலத்தை நினச்சிக்கின்னு நம்ம இப்பவும் இளமையாக இருக்கிற மாதிரியே செயல்கள் செய்யறது. அதனால் உட்காருங்க அமைதியாக. முதுமை வரும்போதே அமைதி வந்துடணும். அமைதி தான் மனுஷனுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். சொல்லுப்பா. நான் ராணிப்பேட்டை மாவட்டத்துலேருந்து வரேன் சாமி. சரி. நான் ரெண்டு உபதேசம் நடந்துகிட்டே இருக்குது. சரி. காலையில் ரெண்டாவது உபதேசம் நான் அதாவது 5:30 to 6 வரலையும் பண்ணுறேன். சரி. எவ்வளோ நாள் ஆச்சு உபதேசம் வாங்கி? வந்து இப்போ ரெண்டாவது மாதம் ஓடிடுச்சு. முடிஞ்சுக்கு 3 மாதம் இன்னும் 2 மாதம் பண்ணு. இன்னும் 2 மாதம் பண்ணுறேன். எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா என்னம்மா உபதேசம்னா மாதம் மாதம் வாங்கிட்டால் நம்ம பெரிய மகன் ஆகிடுவோம்னு நினச்சேன். முட்டாள ஆகிடுவான். அறிவாளி ஆகணும்னா ஒரு உபதேசம் 4 மாதம் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ஒரு உபதேசமே வாங்கணும். உடனே உடனே உபதேசம் வாங்கறதால ஒன்றுமே நீ இருந்த மனுஷனை விட மோசமாக போயிடுவேன். ஆனால் நாளாக செய்து பாடம் வாங்கி உபதேசம் வாங்கினீங்கன்னா புத்திசாலி ஆகிடுவேன். அதனால் எல்லா சீடர்களுக்கும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் 4 மாதம் 5 மாதம் பொறுத்து தான் ஒரு பாடம் வாங்கணும். அப்படி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துலேயும் அனுபவங்கள் கிடைக்கும். அதனால் அந்த மாதிரி வாங்க. சொல்லுங்கள். அது காலையில் உபதேசம் நம்ம பாடம் படிக்கும்போது தன் அறியாமல் கோட்டுவா வந்துக்கினே இருக்கு. பட்டம் நல்லது. ஒரு ஒரு நேரத்தில் வாய் கொமட்டில் 2 முறை வந்தது இந்த 2 மாதத்தில். சரி. ஒரு முறை தும்பல் வந்தது. சரி. இந்த 10 இதுவும் நம்ம பண்ணும்போதும் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் ஆகிற கோட்டுவா முடிவில் வருது, சென்டரில் வரல. சரி. அது எனக்குள்ள ஏன் நம்ம பண்ணுறது பாதை தப்பான பாதை பண்ணுறோம்? தப்பாகவே பண்ண முடியாது. அதில் வந்து தப்பாகவே நீ எதையுமே செய்ய முடியாது. அது ஒரு வழி பாதை மாதிரி. அதில் தப்பே ஆகாது. நீ எப்படி போனீனாலும் அங்கே தான் போய் சேரணும். அதனால் அது தப்பாக அது கண்ணில் தண்ணி தானாக கொட்டிக்கினே கொட்டட்டோமே. எவ்வளோ பாவங்கள் பண்ணிக்கிறேன் அவ்வளவும் கடவுள்கிட்ட அழுது தீர்த்துட்டேன். அதனால் கண்ணில் தண்ணி வந்து கண்ணை திறந்தோம்னா மேலே தூக்கி வச்சோம்னா கண்ணில் தண்ணி வரும். முதல்ல ஆரம்பத்தில் எரிச்சல் எடுக்கும், கண் எரி மிளகாத்தூள் கொட்டின மாதிரி இருக்கும். அதனால் தண்ணி ஓடிடும். வடிஞ்சு வடிஞ்சு அது நின்று போயிடும். ஆனால் இன்றைக்கி வந்து தூக்கம் வருதுன்னா அந்த தூக்கம் நல்லது நாக்கி போகுதுன்னு அர்த்தம். நல்லா பண்ணின்னுக்கிறேன்னு அர்த்தம். ஏன்னா இதை ரொம்ப அழகாக சொல்லுவார் பத்ரகிரி, அகங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னோடு. மனுஷன் வந்து 2 விதம், ஒன்று முழிச்சு நிற்பான் இல்லை தூங்கி நிற்பான். ஆனால் இந்த தூக்கமும் இல்லை முழிப்பும் இல்லாத ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்குது, அதுக்கு பேர் நிஷ்டைன்னு பேர். அந்த நிஷ்டை கடவுள் வழிபாட்டில் பண்ணுறவங்களுக்கு வரணும். வந்தால் தான் அவங்க சீராக போவாங்க. நான் ஒவ்வொரு வீடியோவிலையும் சொல்கிறேன், இந்த பாடம் பண்ணும்போது விழிப்பு நிலையை ஒரு 10 நிமிஷம் கால ஓரம் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணின்னுக்கிறனும் உனக்கே தெரியாமல் போயிடணும். அதுதான் கடவுள் வழிபாடு. மூச்சுக்கினே நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன் கடவுளை கும்பிட்றேன்னு நினைவோடவே பண்ணக்கூடாது. இந்த எப்போ உன்னுடைய மனம் அழியுதோ அப்போ நினைவுகள் அழிஞ்சிடும். நினைவுகள் அழியும்போது இந்த தூக்கம் வரும். திருப்பி அந்த மனம் வந்து நினைவு வரும்போது தெளிவு வந்துடும். இதுதான் இந்த ஆன்மீகத்தினுடைய பயணம். அதனால் இது தவறெல்லாம் இல்லை, சரிதான், அப்படியே செய்யுங்க. சில நேரம் தேம்பல் வருது, அழியாமல் அப்படி தேம்புற மாதிரியே வருது. அதுதான் நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ தான் நமக்கு தெரியும் இப்போ இருக்கிறோம் நம்ம அப்படின்ட்டு. ஆனால் இதுக்கு முன்னே பல கோடி வருஷமாக இருந்தோம், நம்ம இந்த செயலெல்லாம் செய்தோம் அப்படின்னு யாரும் தெரிஞ்சிக்க முடியாது. கடவுள் வந்து ஒரு பெரும் பேரறிவாளன். மனிதனுக்கு ஒரு நினைவு வந்து தெரிஞ்சு போச்சுன்னா செத்தா கூட அவனுக்கு மறுபிறப்பில் நினைவு வந்துச்சுன்னு சொன்னால் உலகம் அமைதியாக இருக்காது, நீ நானும் பிறந்தே இருக்க மாட்டோம், விபரீதமாக மாறி அழிஞ்சு இருக்கும். ஆனால் இந்த உடல் விழுந்த உடனே அத்தனை ஞாபகத்தையும் கடவுள் அழிச்சிட்றான். புது உடல் எடுக்கும்போது புது நினைவுகள் புது செயல்பாடுகள். ஆனால் இருந்தாலும் கூட அந்த பழைய செயல்பாடுகளினுடைய இயக்கம் அழை துக்கம் அது வரும். அதனால் தவறில்லை, நல்லா அழுப்போம். இன்னொரு சாமி ஆன்மீகத்தை பற்றி, அது ஆன்மீகத்தை பற்றி இன்னொரு கேள்வி சொல்லு. இந்த விஷ்ணு கோத்திரம் சிவம் கோத்திரம் அப்படின்னு
சொல்லு. விஷ்ணு கோத்திரம் சிவம் கோத்திரம்ட்டு இப்போ நாமம் போடுறவங்க வந்து விஷ்ணு கோத்திரத்துக்கிட்ட போகிறதில்ல. சரி. பட்டை போடுறவங்க வந்து விஷ்ணு கோத்திரத்து வர்றதில்லை. சரி. அது வந்து மக்களாக அது பிரிச்சிருக்கிறாங்களா இல்லை அந்த இறைவன் வழிபாட்டிலேயே அந்த மாதிரி இருக்கா? நீ எந்த கோத்திரம்? அதுதான் எனக்கே தெரியலையே. விஷ்ணு கோத்திரம்னு ஒன்று இல்லை, சிவ கோத்திரம்னு ஒன்று இல்லை, மனுஷ கோத்திரம்னு மட்டும்தான் இருக்குது உலகத்தில். நீ மனுஷ கோத்திரமா இரு, மற்ற கோத்திரத்துக்கு போவாத. ஏன்னா அது சாஸ்திர சமுதாயம் தொழில், அது கடவுள் வழிபாடு இல்லை. கடவுள் வழிபாடுன்றவனுக்கு கடவுள் எந்த ஜாதி தெரியல. சரி, கடவுள் வானப்பா அது பெரிய விஷயம், அது கடவுள் பொல்லாதவன், அவனை பற்றி பேசுறது அவ்வளோ ஈஸி இல்லை. உன் மூச்சு என்ன ஜாதி? அதுவும் தெரியல. நீ என்ன ஜாதி தெரியல. இல்லைப்பா, உங்கள் வீட்டில் நீ என்ன மதம் ஜாதின்னு சொல்லியிருக்கிறாங்க? நாய்க்கிறா, நாயிடா, மொயிலாவாடா, எந்த ஜாதின்னு சொல்லிக்கிறாங்க? ஜாதினா யாதவாசன்றாங்க. யாதவாசன் சொல்கிறாங்க. யாதவான்னா இந்த பால் கறக்கிறவங்க, மாடு மேய்க்கிறவங்க, முலாம் சிங் யாதவங்கிற அவங்களுக்கு சொந்தக்கார மாதிரி நீ என்ன வச்சுக்கோ. ஆனால் இந்த யாதவா முதலியார் நாய்கர் ஐயரு பறையன் பள்ளின்னு வச்சுக்கிறது உயிருக்கு வச்சுக்கிதா உடலுக்கு வச்சுக்கிதா? அதுதான் எனக்கு. உடலுக்கு மட்டும்தான் வைப்பேன். இப்போ யாதவா வீட்டில் உனக்கு ஒரு குழந்தை பிறந்து போச்சு, நீ உன்னால் காப்பாற்ற முடியல. அந்த குழந்தை வந்து வேறு இடத்துல போய் வளர்ந்ததுன்னா அது அந்த ஜாதியாக மாறிடும். அப்போது பிறப்பால் ஜாதியே கிடையாது, மூச்சு ஜாதியே கிடையாது, மூச்சுக்கு மதமே கிடையாது, கடவுளுக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. எவன் ஒருத்தன் ஜாதியில் மதத்தில் நிற்கிறானோ அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு கிடையாது. ஜாதி மதத்தை எவன் கடந்து நிற்கிறானோ கடவுளுக்கும் அவனுக்கும் நெருங்கிய உறவு வரும். அதனால் இந்த கோத்திரம் கோலத்தை இதெல்லாம் மறந்துடுங்க, மறந்துட்டு கடவுளை நினைங்க மனசில். இதெல்லாம் நினச்சின்னு ஊரில் பொழப்பு நடத்தை தான் உதவும், கடவுளை தேட உதவாது. கடவுளை தேடணும்னா இதெல்லாம் மறந்துடுங்க. எந்த கோத்திரமாவது இருந்துட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? நம்ம என்ன கோத்திரம்? மனித கோத்திரம், கடவுள் கோத்திரம். ரெண்டு கோத்திரம்னா உலகத்தில். இந்த மனித கோத்திரம் போய் கடவுள் கோத்திரத்தில் கலந்துடணும், அதற்கு மூழ்கிடுச்சின்னா அது கடவுளாக மாறிடும். அதனால் அதை தேடு, இந்த கோத்திர கோலம்லாம் நமக்கு வேணாம். சரி சார். சரி சார். இன்னொன்று, இந்த வேப்ப மரத்தில் பால் வருது, வட்டம் அது எல்லா மரத்தில் இல்லை, ஏதோ சில மரத்துங்களில் தான் அது வருது. அது வந்து அது மரம் சக்தி வாய்ந்த மரமா இல்லை சில மரத்தில் வர்றது? அது ஏற்கனவே ஒரு சக்தியும் கிடையாது. மனுஷன் சும்மா நான் ஏமாற்றின்னு சக்திக்கு இது அதுக்குதுன்னுட்டு. இப்போ ஒரே பூமி தானே இது? ஒரே பூமி தான். ஒரே பூமி எதில்? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையே? ஒன்றும் அதில் எதுவும் சந்தேகம் கிடையாது. ஆமாம். இப்போ உன் வீட்டில் கிணறுனோன்னா தித்தி பார்க்குது தண்ணி. ஆமாம். பக்கத்து வீட்டில் நாலு ஓடு கிணறுனோன்னா ஒரு உப்பு கறிக்குது. உப்பு கறிக்குது. நாலு ஓடு தள்ளினேன்னா சவுராக்குது. இதே அவன் பார்த்து இது பூமியிலே மாறுபடுது. பூமியில் மாறுபடு, மண்ணு மாறுபட்டுது. மண்ணு மாறுபடுது. அந்த மாதிரி இந்த மரம் இருக்கிற இடம் மண்ணு மாறுபட்டுது. அதனால் அதுக்கு பால் வருது. உனக்கு பால் வரல, கொட்டி மாறமாகிட்ட போ. அதுதான் ரொம்ப நல்லா விட்டு. மே ஒரு 50 பேர் தான் இருப்பாங்க இங்கே. இந்த 50 பேருனுடைய கேள்வி 1000 கேள்வியாக மாறிடும். அவ்வளோ கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் ஆயிரக்கணக்கால் இருந்து கூட 5 கேள்வி கூட இப்போ வரல, எல்லாம் தெளிவாக இருக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. கேட்பாங்க ஏமா, அதை அதுக்கு என் விதி மாதிரி ஒவ்வொரு மனுஷனுக்கு ஒரு விதி வகுத்துடுறான் முன்னாடியே, பிறக்கிறதுக்கு முன்னாடியே. நீ இப்படி நடுரோடு நாராயணான்னு உட்காந்து கத்துறா வரவங்களுக்கு என்ன வகுத்துட்டான்? கத்தி கிடக்குறேன் காலம்புள்ள, 40 வருஷமாக கத்தின்னுக்குறேன். என்ன பண்ணுறது? இப்படியாவது கத்தி பல பேர் மனம் சீர்படுமான்னு ஒரு ஆதங்கம், ஒரு ஆசை. என்ன பண்ணுறது ஏமா? ஏதோ அதில் ஒரு சின்ன சந்தோஷமா எனக்கு. ஏன் சொல்கிறேன்னா, வெளிநாடுகளில் தனிமையில் போய் வாழறவங்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறது என்னன்னா, சாமி நாங்கள் வாழ்க்கையே குழப்பத்தில் வாழ்ந்துன்னு வந்தோம், ஆனால் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறேன்னா அதுக்கு உங்கள் வீடியோ தான் காரணம் அப்படின்வாங்க. ஏதோ இன்றைக்கி ஆன்மீகம் உலகத்தில் ஒரு மனுஷன் வெளிப்படணும்னா ரெண்டு விஷயம் வேணுமா? அந்த ரெண்டு விஷயம் வந்தால் ஒரு மனுஷனை உலகத்துக்கு காட்டலாம். ஒன்று, நிறைய படிப்பு இருக்கணும். படிப்பு இருந்தால் அவன் படிப்பை வச்சு இந்த உலகத்துக்கு நான்னு காட்டுவான். இல்லை, நிறைய பணம் இருக்கணும், பணத்தை செலவு பண்ணி நான் தான்ட்டு காட்டுவான். ஆனால் என்கிட்ட படிப்பும் கிடையாது, பணமும் கிடையாதுமா. ஏதோ கொஞ்சம் அனுபவம் இருக்குது, அந்த அனுபவம் தான் இந்த உலகத்துக்கு சொல்லின்னுக்கிறம்மா. நான் ஆண்டவனுடைய அருள் இருக்குதோ இல்லையோ எனக்கு தெரியாதுமா.
ஆனால் அனுபவம் இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி எல்லா ஆன்மீகவாதியும் படிச்சுட்டு பேசுகிறாங்க. நான் இவ்வளோ பேர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் சொல்கிறேன்னா அதுக்கு அனுபவமும் ஆண்டவனுடைய அருளும் இருக்குதுன்னு நம்புகிறேம்மா நான். அது எது நிஜம் எது பொய் தெரியாது, ஆனால் அனுபவம் மட்டும் இருக்குதுன்றது மட்டும் தெரியும். அந்த அனுபவத்தை தான் இந்த உலகத்துக்கு சொல்லின்னுக்கிறேன். இந்த அனுபவத்தால் பல பேர் வாழ்க்கை மாறி இருக்குது, அது ஒரு சின்ன சந்தோஷமாக எனக்கு.